நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு வனத்துறையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, லேப் அசிஸ்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த பணியிடம், இது மாதிரி பல்வேறு வகையான நிரந்தர பணியிடத்திற்கான அறிவிப்பு தான் இது. ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,000 ப்ளஸ் மற்ற அலுவலர் எல்லாமே கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டம் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த வேலை பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அவருடைய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வழி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைத்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக ஓட்டணும். கூடவே வந்துட்டு அடிஷ்னல் 2 ஃபோட்டோ தான் இந்த இடத்துல ஸ்டேபிள் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன தகவலாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். தேவையான அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸையும் இணைத்து அதில் உங்களுக்கு சைன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதப்போ இது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பு தான். இதில் மொத்தமாக வந்துட்டு 3 விதமான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த பணியிடத்தில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஸோ அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக இனி டிகிரி படிச்சாலும் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் மினிமம் 21, மேக்ஸிமம் 30 வயசு உள்ள விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. தென் அடுத்த பணியிடம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கு மொத்தமாக 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 தொடங்கி 63,200 ரூபா ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாமே கிடைக்கும். மொத்தம் 5 வேகன்சி, அன்ரிசர்வ்டுக்கு 2, எஸ்சிக்கு 2, ஓபிசிக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானு சொல்லியிருக்காங்க. பட் 12ஆம் வகுப்பில் சயின்ஸை கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ சயின்ஸ் பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது மேக்ஸ் வித் பயோ படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். இது தவிர்த்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்களாக இருந்தாலும் வந்துட்டு வாக்கிங் 25 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு 4 மணி நேரத்தில் நடக்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். செஸ்ட் 79 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் அடிஷனலாக எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பெண்களாக இருந்தால் அவங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, அதிகபட்சம் 27. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 ஆண்டுகள் வயது தரவு கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் 32 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். ஓபிசிக்கு 30 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய எம்டிஎஸ் இந்த பணியிடத்திற்கு மொத்தமாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 18,000 to 56,900 சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா இது அன்ரிசர்வ்டுக்கும் மற்றொரு வேகன்சி எஸ்சி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதால தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட பிரிவுகளில் 3 ஆண்டுகளுக்கான அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டிசைரபிள் தான், கம்பல்சரி கிடையாது ஓகேங்களா. தென் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் சேர்த்து, இன்கேஸ் நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் சேர்ந்தீங்கன்னா 100 ருபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணாலே போதுமானது. இது நீங்கள் டிடி எடுத்தால் அனுப்பணும். டிடி எடுக்க வேண்டிய முகவரியை பொறுத்தவரைக்கும் டேரக்டர் HFRI அப்படின்ற இந்த முகவரிக்கு இருக்கணும். பே பிளட் ஷிம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் டிடி எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸும் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு 15 June 2020 சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு தி ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் செல், ஹிமாலயன் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், கோனிஃபர் கேம்பஸ், பந்தஹாத்தி, சிம்லான்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீ 15 ஜூலைக்குள்ளே நீங்கள் சாரி 15 ஜூனுக்குள்ளே நீங்கள் பை போஸ்ட்டில் அனுப்பிச்சுனு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட என்வெலப் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் கண்டிப்பாக எழுதி அனுப்பணும் சரிங்களா. தென் அதற்கடுத்தாக இதற்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 3 விதமான போஸ்ட்டுக்கும் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ், கட் ஆஃப் மார்க் எவ்வளோ பண்ணுற தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மும் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். போய் அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஃபில்லப் பண்ணுறதையோ இல்லை அப்ளை பண்ணுறது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த உடைய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பில் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.